வருகின்ற ஆகஸ்ட் 27 தேதி 6 ஆசிய நாடுகளை கொண்டு ஆசிய கோப்பை 2020 வடிவத்தில் UAE-இல் நடக்க இருக்கிறது. இதற்கான இந்திய அணி திங்கட்கிழமை அறிவிக்கப்பட உள்ளது. இதில் முதல் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியோடு ஆகஸ்ட் 28 தேதி ஞாயிற்றுக்கிழமை மோதுகிறது. இந்த ஆசிய கோப்பை தொடருக்கு எந்த 11 பேர் கொண்ட இந்திய அணி வலிமையான அணியாக இருக்கும் என்று இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். ரோஹித் சர்மா, KL ராகுல், இந்த கூட்டணிதான் இந்திய அணிக்கு துவக்க ஜோடியாய் ஆசிய கோப்பையில் களமிறங்கும். கோவிட் பாதிப்பில் இருந்து மீண்டுவிட்ட KL ராகுல் ரோஹித் சர்மாவோடு சேர்ந்து ஆசிய கோப்பையில் இந்திய அணிக்காக ஆட்டத்தை தொடங்குவார் என்பது உறுதி. விராட் கோலி, சூரியகுமார் யாதவ். பேட்டிங் ஃபார்ம் சற்று சரிந்திருக்கும் விராட் கோலி ஓய்வில் இருந்து திரும்பி ஆசிய கோப்பைக்கு அணிக்குள் வருகிறார். அவர் அணிக்கு வரும் பொழுது அவருடைய 3 இடம் அவரிடமே திரும்பி அளிக்கப்படும். சூரியகுமார் யாதவ் அவரின் வழக்கமான 4 இடத்தில் களமிறங்குவார். ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா. ரிஷப் பண்ட் இந்திய அணியின் விக்கெட் கீப்பராகவும் மிடில் வரிசை பேட்ஸ்மேனாகவும் 5 இடத்தில் களமிறங்குவார். ஹர்திக் பாண்டியா வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக 6 இடத்தில் பேட்டிங் செய்வார். தீபக் ஹூடா, புவனேஸ்வர் குமார். பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னரான அதிரடி பேட்ஸ்மேனான தீபக் ஹூடா இந்த 6 அணியில் 7 இடத்தில் இடம்பெறுகிறார். காரணம், அணியில் இடம்பெற போகும் யுஸ்வேந்திர சாகல் லெக் ஸ்பின்னர் என்பதால் அணியில் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தேவைப்படுகிறார். தற்போது பவுலிங் ஃபார்மில் உச்சத்தில் இருக்கும் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமார் பேட்டிங்கிலும் கொஞ்சம் பங்களிப்பு செய்வார் என்பதால் அவர் 8 இடத்தில் வருகிறார். ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்தீப் சிங். 3 வடிவ கிரிக்கெட்டிலும் மிக சிறந்த வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா 6 மணியில் இடம்பெறுவது ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஹர்திக் பாண்டியாவோடு 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் வலதுகை என்பதாலும் சிறந்த பவுலிங் ஃபார்மில் இருக்கும் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் ஹர்தீப் சிங் 6 மணியில் இடம் பிடிக்கிறார். யுஸ்வேந்திர சாகல் அணியின் பிரதான ஸ்பின்னராக லெக் ஸ்பின்னர் சாகல் அணியில் இருப்பார். ஒருவேளை 6 மணியில் லெப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னரான ஜடேஜா இடம் பெற்றால் சாகலுக்கு பதிலாக ஆஃப் ஸ்பின்னர் அஸ்வின் இடம் பெறலாம். ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியின் உங்களது பிளேயிங் லெவனையும் கமெண்டில் தெரிவிக்கவும்.